வணக்கம் நண்பர்களே, ஃபின்ச்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வளர்த்திட்டு இருக்கிற லவ் பேர்ட்ஸுக்கு இந்த சம்மரில் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ட்ரை ஃபுட்டில் நான் என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்கிறேன். ட்ரை ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நான் தினை தான் யூஸ் பண்ணுறேன். மிக்சடு சீடு எதுவுமே நான் கொடுக்க மாட்டேன் எங்கிட்ட இருக்கிற லவ் பேர்ட்ஸுக்கு. தினையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவேன். வாங்கிட்டு வந்தோடனே டைரெக்டாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நெல்லும் ஸ்ட்ரைப்டு சன்ஃப்ளவர் சீடும் கொடுப்பேன். கரெக்டாக அளவாக மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹீட்டான கண்டென்ட்டு, அதனால் சம்மரில் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்கறது நல்லது. அடுத்தது வாட்டர். வாட்டர் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி குளிக்கிற அளவுக்கு நான் கப்பில் வைப்பேன். சம்மரில் பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே பேர்ட்ஸ் எடுக்காது ஹீட் அதிகமாக இருக்கிறதால. அதனால் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சப்ளிமெண்ட்டும் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். நான் என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற வீடியோ நான் இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். சப்ளிமெண்ட்டை நான் தண்ணியில் மட்டும்தான் கலந்து வைக்கிறேன். இன்றைக்கி காலையில் நான் சப்ளிமெண்ட் கொடுக்கும்போது அடுத்த நாள் காலையில் உடனே மாற்றிட்டு நான் ப்ளைன் வாட்டர் வச்சுருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா. நான் வாரத்தில் ரெண்டு நாள் கொடுப்பேன். அது எதுக்காகனு பார்த்திங்கன்னா, குளிர்ச்சிக்காகவும் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறக்கும் புதினா பயன்படும். அதனால் வாரத்தில் ரெண்டு நாள் கொடுப்பேன். புதினா எவ்வளோ கொடுப்பேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கட்டிலிருந்து நாலஞ்சு பீசஸ் மட்டும் ஒரு பேருக்கு நம்ம போட்டோம்னாவே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை. தண்டுக்கீரை வாரத்தில் ஒரு நாள் கொடுப்பேன். கீரை வகைகளில் பார்த்தோம்னா தண்டுக்கீரை மட்டும்தான் கொடுப்பேன். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஒரு பீஸ் அப்படியே முழுசாக போட்டுருவேன். அடுத்ததான் முருங்கைக்கீரை. பார்த்திங்கன்னா பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா போடுவேன். அது எதுக்காக பாஞ்சு நாளைக்கு ஒரு நாள்னா, அதுவும் ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதில் அயன் சத்து இருக்கிறதால நான் பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா மட்டும் போடுவேன். அடுத்ததான் வாரத்துக்கு ஒரு நாள் கருவேப்பிலை குச்சி மட்டும் போடுவேன். நம்ம அதோட லீஃபை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற குச்சியை மட்டும் நம்ம பேர்டுக்கு போட்டோம்னாவே போதும். அதுவும் நல்லா கடித்து அந்த தோலை நல்லா சாப்பிடும். அப்படி சாப்பிடும்போதும் பேர்டுக்கும் நல்ல எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். நம்ம சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடியே ஃபார்ம் டூர் வீடியோன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஃபின்ச்சஸ் இருக்குது, இப்போ புதுசாக செட் பண்ண காக்டெயில் பற்றி ஃபுல் டீட்டெயில் இருக்குது. பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்ததாக வெயில் காலத்தில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வேப்பந்தலை ஒரு கொத்து கண்டிப்பாக கொடுத்துருவேன். அது எதுக்காகனா, நமக்கு ரெண்டு விதத்தில் அது யூஸ் ஆகும். வேப்பந்தலையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம பேர்டுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். ரெண்டாவது டீவார்ம் பண்ணுறக்கு நான் மெடிசன் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக தான் வேப்பந்தலை யூஸ் பண்ணுறேன். இந்த வேப்பந்தலையை கொடுக்கும்போதே அது இயற்கையாகவே டீவார்ம் ஆயிரும். அதோடய வயிற்றுக்குள்ளே ஏதாச்சும் புழு பூச்சி இருக்கும்போது நம்ம வேப்பந்தலை கொடுக்கும்போது அது எல்லாமே இறந்துரும். வெயில் காலத்தில் வேப்பந்தலை, புதினா, கருவேப்பிலை குச்சி, தண்டுக்கீரை இது மாதிரி நம்ம பச்சையாக கொடுக்கும்போது போர்டுக்கு வந்து நீர்ச்சத்தும் அதிகமாகும், எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இதனால் நோயிலிருந்து நம்ம போர்டை பாதுகாக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதே போல் போர்டு வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கிறக்கும் நம்ம நீர்ச்சத்தாக கொடுக்கும்போது போர்டும் வெயிட் லாஸ் ஆகாமல் இருக்கும் வெயில் காலத்தில். அடுத்ததாக என்னோடய லவ் பேர்ட்ஸுக்கு காய்கறி வகைகளில் நான் என்னென்ன கொடுப்பேன்னு சொல்கிறேன். காய்கறி வகைகளில் பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட்டு, வெண்டைக்காய் இது மூணும் நான் கண்டிப்பாக பேர்டு கொடுக்குறேன். கேரட்டும் பீட்ரூட்டும் பார்த்திங்கன்னா நல்லா துருவி, சின்ன சின்னதாக நல்லா துருவிட்டு அது பேர்டுக்கு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடும். அதுவும் பேர்டுக்கு குளிர்ச்சியும் தரும், அதில் இருக்கிற சத்துக்களும் பேர்டுக்கு கிடைக்கும். வெண்டைக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போர்டுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சோம்னா அதுவும் நல்லா சாப்பிடும். அதுவும் போர்டுக்கு வெயில் காலத்தில் குளிர்ச்சியும் தரும், அதில் இருக்கிற சத்துக்களும் போர்டுக்கு நல்லா கிடைக்கும். வெயில் காலத்தில் லவ் பேர்ட்ஸுக்கு நம்ம ஊற வச்ச தானியங்கள், கீரை வகைகள் கொடுக்கும்போது நம்ம காலையில் 6 to 6:30 கொடுத்துடணும். இல்லைனா ஈவினிங் நம்ம 5 மணிக்கு மேலே கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு வெயில் கம்மியாக இருக்கும், போர்டும் அதிகமாக சாப்பிடும். வெயில் டைமில் கொடுத்தோம்னா கண்டிப்பாக போர்டும் கம்மியாக தான் சாப்பிடும். அடுத்ததாக பச்சை சோள கருது பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் லவ் பேர்ட்ஸு கொடுப்பேன். அது வெயில் காலத்தில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் கொடுக்கணும். எதுக்காகனா, சோள கருதும் ஹீட்டான கண்டென்ட்டு தான், அதனால் வெயில் காலத்தில் நம்ம வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பேர்டு கொடுக்குறேன். நார்மல் சோள கருது மட்டும்தான் கொடுப்பேன். இப்போ ஸ்வீட் கார்னு ஒன்று கிடைக்கிது, அது வந்து பேர்டுக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு பேருக்கு என்ன அளவில் கொடுக்கணும்னா, சின்ன சோள கருதாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கு ஒரு கருது கொடுத்தா போதும். பெரிய கருதாக இருந்தால் 3 பேருக்கு ஒரு கருது கொடுத்தோம்னாவே போதும். சிக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம்.
அடுத்ததாக ஊற வச்ச தானியங்கள் நான் பேர்ட்ஸுக்கு என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கோதுமை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, வெள்ளை சோளம், அப்புறம் கம்பு. இது எல்லாத்தையும் நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுப்பேன். இது எப்படின்னா 24 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு 4-5 டைம் நல்லா க்ளீன் வாட்டரில் அலசிட்டு பேர்டுக்கு வந்து கரெக்டான அளவில் கொடுப்பேன். வெயில் காலத்தில் லவ் பேர்ட் சாப்பிட்றதில் 75% ட்ரை ஃபுட்டும் 25% சாஃப்ட் ஃபுட்டும் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கொடுக்கும்போது நம்ம கரெக்டாக என்ன அளவு கொடுக்கணும்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கணும். எதுக்காகனா லவ் பேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு கொழுப்பு கட்டி எக் பைண்டிங் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் லவ் பேர்ட்ஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கொடுக்கும்போது கரெக்டான அளவு தெரிஞ்சுட்டு நீங்கள் கொடுங்க. லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசன் ப்ரீடிங்க்கு செட் ஆகாத சீசன் தான். அதனால் மார்ச், ஏப்ரல், மே லவ் பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் என்னோட லவ் பேர்ட்ஸுக்கு நான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.